ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க படிக்கலாம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இயல் 3 பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி வந்து இயல் 2 வரைக்கும் வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருப்பேன், ஸோ பார்த்துக்கோங்க. குரூப் 4 எக்ஸாம்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, ஸோ எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, என்னென்ன கொஸ்டின்ஸ் இயல் 3 இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, வீரத்திற்கும் விளைச்சலுக்கும் செழிப்பிற்கும் செல்வத்திற்கும் தமிழர்களால் அடையாளப்படுத்தப்படுவது எது அப்படின்னா மாடு. அதாவது ஒரு மாடு தான் வந்து நம்ம தமிழர்களோட அடையாளமாக விளங்குது. எதுக்கு அப்படின்னா வீரம், விளைச்சல், செழிப்பு, செல்வம், இது எல்லாத்துக்குமே. அடுத்தது, தமிழரின் நாகரிகத்தை உணர்த்தும் விளையாட்டு எது அப்படின்னா ஏறுத்தழுவுதல். ஏறுத்தழுவுதல் தான் தமிழரோட நாகரிகத்தை வந்து உணர்த்துது. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலித்தொகை. நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சிலைப்பவை என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா கலித்தொகை. கலித்தொகை தான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீர் எடுக்கிறதும் நிலத்தை சாடுறதும் மாறு ஏற்று சிலைப்பவை அப்படிங்கிறது சொல்கிறது வந்து கலித்தொகை. ஏறுகோளை பற்றி கூறிய நூல்கள் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற இலக்கியம், புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற இலக்கண நூல். எருது கட்டி என்னும் மாடு தழுவுதல் நிகழ்வை கூறும் பல்லு எது அப்படின்னா கண்ணுடையம்மன் பல்லு. காளை போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ள நூல்கள் எது? எகிப்தில் பெனிஹாசன் அப்படிங்கிற ஒரு சித்திரத்தில் வந்து காளை போரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிரீட் கினோசஸ் அப்படிங்கிற அரண்மனை சித்திரத்துலேயும் நம்ம காளை போரை பற்றி இடம்பெற்றிருக்குது சித்திரங்கள். எந்த மாவட்டத்தில் எருது விளையாட்டு மரணமுற்றவன் பெயரால் பொருதார் கல் அப்படிங்கிறதுல உருவாகியிருக்கு அப்படின்னா சேலம். மூன்று எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னா நீலகிரியில் இருக்கிற கோத்தகிரியில் பக்கத்தில் இருக்க கரிக்கையூர் அப்படிங்கிறதுல வந்து மூணு எருதில் வந்து நாலு நிறைய பேர் வந்து விரட்டுற மாதிரி ஓவியங்கள் இருக்குது. திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை கல்லூத்து மேட்டுப்பட்டி அங்கேயும் இருக்குது. அதே மாதிரி மயிலாடும் பாறையில் உள்ள சித்திரக்கல் புடவியல் அப்படிங்கிற இடத்துலையும் வந்து திமிழுடன் கூடிய காளை ஒன்றை ஒருவர் அடக்க முயல்வது போன்ற ஓவியம் இருக்குது. சிந்துவெளி மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை எதன் வழியாக அறிகிறோம் அப்படின்னா அகழாய்வு. கல்முத்திரை தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமாக ஏறு தழுவுதலை குறிப்பதாக கூறியவர் யார் அப்படின்னா ஐராவதம் மகாதேவன். ஏறு தழுவுதலின் பண்பாட்டு அடையாளம், முல்லை நிலம் வந்து மக்களோட அடையாளமாக விளங்கியிருக்கு. மருத நிலத்தில் வந்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியாக வந்து இந்த ஏறு தழுவுதல் இருக்குது. பாலை நிலத்தில் வந்து போக்குவரத்து தொழிலோடு வந்து இந்த ஏறு தழுவுதல் வந்து அடையாளமாக விளங்கியிருக்கு. சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்டுள்ள டேஸை குறிக்கும் அப்படின்னா வளையம். காளை சண்டையை தேசிய விளையாட்டாக கொண்டிருக்கும் நாடு எது? ஸ்பெயின். பொருள் அறிக, குழி ஈ அப்படின்னா ஒன்று கூடி, தோம் அப்படின்னா குற்றம், பொலம் அப்படின்னா பொன், வசி அப்படின்னா மலை, செற்றம் அப்படின்னா சினம். செற்றம்னா என்னது? சினம். தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழ்வது எது? மணிமேகலை சிலப்பதிகாரம். வாழ்வியலை சொல்கிறது வந்து மணிமேகலை சிலப்பதிகாரம். மணிமேகலை துறவு அப்படின்னு சொல்லி ஏன் பெயர் வந்துச்சு அப்படின்னா மணிமேகலையோட துறவு வாழ்க்கையை வந்து இதில் வந்து விளக்கியிருக்காங்க. அதனால தான் வந்து இது வந்து மணிமேகலை துறவு அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் என்றும் பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா மணிமேகலை. அதாவது பெண்மையை வந்து முதன்மைப்படுத்துகிற புரட்சி காப்பியம்னு பண்பாட்டு கூறுகளை இது பண்ணுற தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்கிற அழைக்கப்படுறது எது அப்படின்னா மணிமேகலை. மணிமேகலை எந்த சமய சார்புடையது? பௌத்தம். மணிமேகலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் பிறந்த ஊர் திருச்சிராப்பள்ளி சீத்தலை. மதுரையில் இவர் வந்து எங்கே வாழ்ந்தார் அப்படின்னா மதுரையில் வாழ்ந்தார், ஆனால் பிறந்தது வந்து திருச்சிராப்பள்ளி. தண்டமில் ஆசான், சாத்தான், நன்னூர் புலவன் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா சித்தலை சாத்தனர். யார் இப்படியெல்லாம் அழைச்சது அப்படின்னா இளங்கோவடிகள். மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் முறையிலும் அல்லது கண்டது இல் என கூறும் நூல் மணிமேகலை. ஐம்பெரும் குழு அப்படின்னா என்னென்ன அப்படின்னா அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர். மதுரைக்கு அருகில் டேஸ் எனும் இடத்தில் நடந்த அகழாய்வு எந்த இடத்துல வந்து மதுரைக்கு எல்லா அடகல அகழாய்வு நடந்துச்சு அப்படின்னா கீழடி.
அறிவை விரிவிசை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாரதி தாசன். சென்னை பல்லாவரத்தில் எலும்பையும் கற்கருவியையும் எங்கே யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா 1863 ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. புட் அப்படிங்கிறவர் வந்து என்னது 1861 ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிறவர் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. எந்த அகழாய்வில் ரோமானிய மட்பாண்டங்கள் கிடைத்தது அப்படின்னா அறிக்கைமேடில் தான் வந்து ரோமானிய மட்பாண்டங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. முதுமக்கள் தாளிகள் ஆதிச்சநல்லூரில் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது 1914. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையின் நானே என கூறியவர் யார் பவணந்தி முனிவர். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் 3 தோன்றல் திரிதல் கெடுதல். தமிழ் மாட்டினங்களின் தாய் இனம் எது அப்படின்னா காங்கேயம் மாடு தான் வந்து மாட்டினங்களிலே வந்து தாய் இனம். காங்கேயம் மாடுகளின் நிறம் சிவப்பு, பிறக்கிறப்ப வந்து சிவப்பாக இருக்கும், அது வளர வரல 6 மாதத்துக்கு அப்புறம் சாம்பல் நிறமாக மாறிடும். நூலும் நூலாசிரியரும் தமிழர் நாகரீகம் பண்பாடு தட்சிணாமூர்த்தி. ஓகேவா, தட்சிணாமூர்த்தி. நாகரீகம் பண்பாடு அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு தட்சணை கொடுக்கறது தான் வந்து நாகரீகமும் பண்பாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழர் நாகரீகம் பண்பாடு அப்படிங்கிறது தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறு தமிழர் பண்பாடு ராஜ மாணிக்கனார் அப்படின்னா ராஜாவை பற்றி எல்லாமே வந்து தமிழக வரலாறு பண்பாட்டில் வந்து நிறையா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ராஜ மாணிக்கனார் அப்படின்னா தமிழக வரலாறு பண்பாடு. செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் அப்படின்னா ரத்னம். செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் வந்து பறவைகள் வந்து ரத்தம், நிறைய பறவைகளுக்கு வந்து ரத்தமாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பறவைகள் அப்படின்னா ரத்தனம். தொல்லியல் நோக்கில் சங்க காலம் அப்படின்னா ராஜம், ராஜன். இதுவும் வந்து ராஜா வந்து சங்க காலத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழர் சால்பு அப்படின்னா வித்யானந்தன். தமிழரோட சால்பு, சால்புங்கிறது வெற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ வந்து வித்யா வந்து ஆனந்தமாக இருந்தோம்னா சால்பு பெறலாம், வெற்றி பெறலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உலக பண்பாட்டிற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்பாக அமைந்த நூல் எது அப்படின்னா திருக்குறள். உலக பண்பாட்டிற்கு இது வந்து இது வந்து திருக்குறள். திருக்குறளின் வேறு பெயர்கள் முப்பால், பொதுமுறை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை, முதுமொழி, பொருளுரை அப்படின்னு சொல்லி திருக்குறளுக்கு வந்து நிறையா பெயர்கள் இருக்கிறது. யாருடைய திருக்குறளோட உரை சிறந்தது? திருக்குறளுக்கு வந்து 11 மார்கள் வந்து உரை எழுதியிருக்காங்க. அதனோட யாரோட உரை வந்து சிறந்தது அப்படின்னா பரிமேலாளகர். திருக்குறளை போற்றும் பாடல்களின் தொகுப்பு திருவள்ளுவ மாலை. திருக்குறள் வழிநுழைச்சப்படுவது திருவள்ளுவ மாலை. தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் நூல் எது அப்படின்னா திருக்குறள். உலக பணுவல் நூல் எது? திருக்குறள். திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருவள்ளுவரின் சிறப்பு பெயர் நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னா போதார், பெருநாவலர். திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் எதில் தொடங்கியதில் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். திருக்குறளில் உள்ள இரு மலர்கள் என்ன அப்படின்னா அனிச்சம் குவளை அப்படிங்கிற 2 மலர்கள் தான் வந்து திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு. அதேமாதிரி தான் அதில் ஒரே ஒரு பழம்தான் இருக்குது. என்ன பழம் அப்படின்னா நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை வந்து குன்றிமணி. அதாவது மலர் வந்து அனிச்சம் குவளை, பழம் வந்து நெருஞ்சி, விதை வந்து குன்றிமணி. திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள 2 மரங்கள் தான் இருக்குது, ஒன்று பனை, இன்னொன்று வந்து மூங்கில். திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞான பிரகாசர். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் திருக்குறளை வந்து அச்சிட்டிருக்காரு. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னா மணக்குடவர். திருக்குறளில் கோடி அப்படிங்கிற சொல் வந்து எவ்வளவு இடத்துல வந்திருக்கு அப்படின்னா 7. 7 என்ற சொல் எத்தனை குறட்பாவில் வந்துள்ளது அப்படின்னா 8. திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜியு போப். அவர் தான் வந்து திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 3 பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து 4 பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.